லக் அண்டிங் சேனல் பீப்புள் நம்ம நெப்போலியன் சாரோட மகனான தனுஷ் அவர்களுக்கும் அக்ஷயா அவர்களுக்கும் இப்போ திருமணம் அப்படின்றது நவம்பர் ஏழாம் தேதி நடைபெற போகுது அது மட்டும் இல்லாமல் ஜப்பானோட தலைநகரான டோக்கியோவில் நடைபெற போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கான வீடியோ கான்ஃபரன்ஸ்க்கான நிச்சயதார்த்தம் எல்லாமே முடிஞ்சிட்டு நிலையில் கிட்டத்தட்ட வந்து பத்திரிக்கை எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் சமீப காலமாக வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெப்போலியன் சார் அவர்கள் எதுக்கு நீங்கள் அமெரிக்காவில் தான் இருந்துட்டு இருந்தீங்க ஜப்பானில் திருமணம் நடத்துறீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் பையனுக்கு எங்கேயுமே வந்து பொண்ணு கிடைக்கலையா ஏன் திரும்ப இந்தியாவில் வந்து பொண்ணு தேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த அக்ஷயா அப்படின்றவங்களை நான் வந்து ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறேன் வாங்க முதல் விஷயம் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி வந்து எனக்கு எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது எனக்கு வந்து பிரச்சனையும் கிடையாது என் பொண்ணுக்கு அங்கே நாங்கள் வந்து அமெரிக்காவில் கூட நான் வந்து பொண்ணு தேடி இருப்பேன் ஸோ எந்த ஊரில் வேணாலும் பொண்ணு தேட முடியும் பட் ஆனால் நான் சொந்தமாக பிறந்து ஒருந்தது அப்படின்றது தமிழ்நாட்டில் தான் முக்கியமாக இந்தியாவில் தான் அப்படி இருக்கும்போது என்னோட பையன் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஊரில் தான் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து துளியளவு கூட ஆசை இருக்காதா என்ன ஸோ எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்குது ஸோ அதனால தான் நாங்கள் வந்து எவ்வளோ கடல் தாண்டி எவ்வளோ கண்டங்கள் தாண்டி நாங்கள் வந்து போயிருந்தாலுமே திரும்ப என்னோடய தாய்நான இந்தியாவான இன்னும் என்னோடய முக்கிய தாய் நாடான தமிழ்நாட்டில் வந்து நான் வந்து பொண்ணு தேடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் ஸோ அதோட பிரதிபலிப்பு தான் நம்ம அக்ஷயா அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து என் பையனுக்கு கேலண்டரில் இருக்க மகாலட்சுமியோட ஃபோட்டோவை நாங்கள் காட்டி காட்டி வளர்த்து ஸோ அதேமாரி ஒரு பொண்ணு தேடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்ககிட்டயுமே சொல்லியிருந்தோம் ஸோ அது கண்டிப்பாக இந்தியாவில் தான் இவ்வளோ பாரம்பரியமாக அப்படியே பார்க்க மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி தேடும் போது தான் அக்ஷயாவை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ பார்க்கவே மகாலட்சுமி மாதிரி இருந்தாங்க ஸோ அதனால தான் என் பெ பையனுக்கு கண்டிப்பாக வந்து அக்ஷயாவை தான் வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தோம் ஸோ எல்லாத்துக்கோட காரணமே என்னென்னா என்னோட தாய்நாட்டோட கனெக்ட்டு தான் எனக்கு தாய்நாடு எனக்கு ரொம்பவே முக்கியம் அதனால தான் வந்து நான் தமிழ்நாட்டில் பொண்ணு தேடினேன் அப்படின்னா மாதிரியும் அவர் சொல்லியிருந்தார் அதுவும் பொண்ணு பார்க்க லட்சணமாக நல்ல பொண்ணாக நிறைய வந்து எனக்கு வந்து ஓகேவாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு வந்து நாங்கள் வந்து தேடணும் எங்களுக்கு பணம் இந்த சொத்து மதிப்புலாம் தேவையில்லை நல்லா பாசமான பொண்ணாகவும் நல்ல லட்சணமான பெண்ணாகவும் இருக்கணும் ஸோ அது எல்லாமே எங்களுக்கு அக்ஷயாக கிடச்சிது அப்படின்ற வரையும் சொல்லியிருந்தாரு ஸோ அதனால தான் நாங்கள் அக்ஷயாக சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்தியாவில் ஏன் திருமணம் வைக்கல அப்படினும் போது எங்களுக்கு வந்து அங்கே எங்கள் உட பையனோட உடல்நலம் சரியில்லாதனால தான் நாங்கள் ஜப்பானில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் சித்தப்பதி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அம்மா சொல்லுங்கள் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்டர் அப்பாஸ் எஸ் கிட்டத்தட்ட வந்து அந்த காலத்தில் நிறைய பேருக்கு வந்து ஒரு கனவு கண்ணனாக இருந்துகிட்டு இருந்தவர் அப்படி இருக்கும்போது சினிமாவில் திடீர்னு வந்து அவருக்கு வந்து ஒரு ஃபார்ம் அவுட் ஆகிட்டார் அப்புறம் ஃபேமிலியோட போய் நியூசிலாண்டில் செட்டில் ஆயிட்டாரு அப்படின்ற தகவல்களும் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப காலமாக வந்து தமிழ் பிக் பாஸில் வர போகிறாரு வர போகிறாருன்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் தமிழாவது ஏதாவது நாங்கள் இப்போ தெலுங்கில் கூட போகிறோம் அப்படின்னு சொல்லி தெலுங்கு பிக் பாஸில் வந்து அவருக்கு வந்து ஹையர் பண்ணியிருக்காங்களாம் ஹண்ட்ரட் இந்த வாட்டி வந்து போக போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு மிகப்பெரிய ஒரு தொகையுமே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா வந்து டிஆர்பியில் தெலுங்கு தெலுங்கு பிக் 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 பாஸை தூக்கி மேலே நிறுத்தணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அந்த டீம் டிசைட் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளோட நம்ம நம்ம அது பாஸ் கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு மறக்காமல் அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் அவ